புத்ராஜயா மலர் கண்காட்சியை பேரரசர் துவான்கு அப்துல் ஹலீம் முவாசம் ஷா இன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். இவ்வாண்டு பெகோனியா மலரை மையமாக கொண்டு புத்ராஜயா மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்ராஜயா பிரிசின் நான்கில் உள்ள பெர்சியாரான் தாசேக்கில் இன்று தொடங்கி இம்மாதம் 22ஆம் தேதி வரை புத்ராஜயா மலர் கண்காட்சி நடைபெறும். இக்கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் பேரரசர் தம்பதியர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வகையிலான பூங்காக்களை பார்வையிட்டனர். கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தங்கு அண்ணான் தங்கு மன்சோர், புத்ராஜயா கழக தலைவர் தன்ஸ்ரீ டாக்டர் ஆசேக் சேமான் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புத்ராஜயாவை அனைத்துலக மலர் கண்காட்சி நாள்காட்டியில் இடம்பெறச் செய்ய இந்த மலர் கண்காட்சி துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெகோனியா மலர் வண்ணங்களின் வசீகரம் எனும் கருப்பொருளில் நடைபெறும் இக்கண்காட்சியில் இம்முறை அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா, ஸ்பெயின் உட்பட 22 நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் 37 பங்கேற்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். 400,000-க்கும் அதிகமான பல்வேறு மலர்களும் தாவர வகைகளும் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. புத்ராஜயா மலர் கண்காட்சி இவ்வாண்டு அதிகமான சுற்றுப்பயணிகளை கவர்ந்திழுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.